ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 1982 ரிலீஸ் ஆன தி என்டிட்டி மூவியோட ரியல் ஸ்டோரியை பற்றி. 1974 கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கேல்வன் சிட்டியில் தன்னோட மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மகளோட டோரிஸ் பீத்தர் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் போக போக வீட்டை சுற்றிலும் ஒரு வித்தியாசமான உணர்வை உணர ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஒரு நாள் டோரிஸ் தாக்கப்பட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தால் கற்பழிக்கப்பட்டாங்க. டோரிஸால் அந்த உருவத்தை கட்டுப்படுத்த முடியல, ரொம்பவே கத்தி அழத ஆரம்பித்தாங்க. சத்தம் கேட்டு அவங்களோட மகன்கள் காப்பாற்ற முயற்சி செஞ்சபோது அந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினமானது அவங்களோட மகன்களையும் காயப்படுத்த ஆரம்பிச்சிருது. அந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினத்தை பார்க்க முடியலனாலும் அது காயப்படுத்துகிற போது அடிக்கிற போது உண்டாக்கூடிய சத்தத்தை காதால் கேட்க முடிஞ்சது. இந்த நிகழ்வானது இரவு தோறும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. டோரிஸை தாக்கி கற்பழிக்கிறது ஏலியனா, ஆவியா அல்லது ஏதாவது ஒரு வகை உயிரினமாங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த பயங்கரமான சம்பவம் குறித்து டோரிஸோட இரண்டாவது மகன் பிரையன் டாக்டர்ஸ் மற்றும் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட இதை பற்றி தெரிவிக்கிறான். டோரிஸை பரிசோதித்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, REM சொல்லக்கூடிய ரேபிட் ஐ மூமெண்ட் நிலையில் அவங்க ஒரு கெட்ட கனவை காண்றதா வச்சுக்குவோம். அப்போது திடீர்னு அவங்க முழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கனவுக்கும் நினைவுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் மாட்டிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மூளை வந்து அவங்கள செயல்பட விடாமல் கொஞ்சம் நேரத்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். அதனால் அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மன அழுத்தம் காரணமாக இந்த மாதிரியான கற்பனையான விஷயங்களை பற்றி யோசிச்சு பயப்படுறதா சொல்கிறாங்க. கற்பனையாக இருந்தாலும் கனவாக இருந்தாலும் அவங்களோட கை கால்கள் மற்றும் தொடைப்பகுதிகளில் ஏற்பட்ட காயமானது எப்படி உருவானதுங்கிற கேள்வியானது எழுது. பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வீட்டுக்கு வந்து சில சோதனைகள் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டோரிஸோட வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியானது அதிகமாக இருக்கிறதோட டோரிஸ் அமானுஷ்யமான ஆவிகள் சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு டவர் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அனதர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய சில உயிரினங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் மாதிரி செயல்படுறதா சொல்கிறாங்க. பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக டோரிஸோட வீட்டில் பல கேமராக்களை பொருத்துறாங்க. டோரிஸை அவங்களோட அறையில் தூங்க சொல்கிறாங்க. இந்த சோதனையின் போது டோரிஸ் இருக்கக்கூடிய ரூமில் ரொம்பவே அமானுஷ்யமான விஷயங்கள் கேமராவில் பதிவாகுது. ரூமோட மூலையிலிருந்து ஒரு பச்சை நிற வெளிச்சமானது தோன்றி ஒரு மிகப்பெரிய தலை இல்லாத உருவம் போல காட்சி அளிக்குது. கேமராவில் பதிவு செய்யப்பட்ட அந்த அமானுஷ்ய உருவமானது என்னங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியலை. அந்த கண்ணுக்கு தெரியாத உருவத்தால் கற்பழிக்கப்பட்ட டோரிஸ் 1999 உயிரிழந்தது ரொம்பவே சோகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. டோரிஸ் இறந்த பிறகு டோரிஸோட ஃபேமிலி வேற வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. டோரிஸோட வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் டோரிஸோட ஃபேமிலிக்கு இப்போவும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்த என்டிட்டி மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் குறித்த குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.